कर्पूरकान्तिदेहाय ब्रह्ममूर्तिधराय च वेदशास्त्र परिज्ञाय தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் வந்து ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகங்கள் சஞ்சாரத்தினால் அதிருஷ்டங்கள் பல மடங்கு மேலோங்கும். சிலருக்கு கல்யாண யோகம் கைகூடி வரும். சிலருக்கு செய்யும் தொழிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். சிலருக்கு வாழ்க்கையில தரம் மாறி ஏற்றம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டாகின அறிகுறிகள் தென்படும். ஏனென்றால் கிரகங்களுடைய நகர்வுகள் என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற மாற்றங்கள். இனி பெயர்ச்சிகளை எடுத்துக்கொண்டால் நவக்கோள்களின் பெயர்ச்சிகள் இருக்கிறது இல்லையா, அதாவது ஆண்டு கிரகங்களாகிய குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுகள், இது போன்றே அவ்வப்போது கிரகங்கள் மாறக்கூடிய நிலை என்பதை, அதாவது பெயர்ச்சியை எடுத்துக்கொண்டால் பெயர்ச்சி என்பது தான் வளர்ச்சி. அதாவது இப்போ தேய்பிறை வளர்ப்பிறை சந்திரன் இருக்குது. வளர்ப்பிறையில் நாம் எல்லா சுபகாரியங்களும் பண்ணுறோம். தேய்பிறையில் எல்லா ஒரு என்னென்ன கோவில் வழிபாடுகள், பித்ரு தர்ப்பணங்கள், பித்ரு வழிபாடுகள், இது போன்ற விஷயங்கள் நாம் மேற்கொள்கிறோம். இது போன்ற நல்ல விஷயங்கள் நாம் ஏன்னா சந்திர பகவான் வந்து ஒவ்வொரு ராசியை கடக்கும்போது, அதாவது பெயர்ச்சி அடையும் போது மாற்றங்கள் உண்டாகிறது. அதனால தான் ஒரு நாள் தொழிலில் வருமானம் வந்த மாதிரி அடுத்த நாள் வராது. காரணம் என்றால் பெயர்ச்சிகளுக்கு ஏற்றப்படி இந்த மாற்றங்கள் என்பது நிகழ்கின்றது. ஆக ஒவ்வொரு கிரகத்தினுடைய நகர்வு என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிற மாதிரி அர்த்தமாகும். ஆக இப்போ நம்ம வந்து இந்த மாதத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், ஜூன் தொடக்கத்திலேயே நமக்கு வந்து மேஷராசியில் வந்து சுக்கர பகவான் ராகுவோட கூடியிருக்கிறார். அதுபோலவே விருஷபத்தில் வந்து சூரிய பகவான் புதனோடு இணைந்திருக்கிறார். அதுபோலவே கேது பகவான் வந்து துலாமில், ஏன்னா ராகு கேது பயிற்சி இப்படி தான் நடந்திருக்குது, கேது பகவான் வந்து துலாமில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கிறார். மீனத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி அடைந்து செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். இது மாத தொடக்கத்தினுடைய கிரகங்களுடைய சூழ்நிலை. ஆக நம்ம பயிற்சிகள் எடுத்துக்கொண்டால் ஜூன் 3ஆம் தேதி புதன் வந்து வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5ஆம் தேதி வந்து கும்பராசிலேயே வந்து சனி வக்ர பயிற்சி அடைகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் வந்து மிதுன ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார். ஜூன் 18ஆம் தேதி வந்து ரிஷபத்துக்கு வந்து சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஜூன் 27ஆம் தேதி செவ்வாய் மேஷராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுதான் நான் சொல்றது. இந்த பயிற்சிகள் இப்போ இந்த ஜூன் மாதத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த 5 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, அதாவது மாத கோட்கள். இந்த பயிற்சி என்பது தான் நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தருகின்றதுன்னு சொல்கிறோம். நமக்குன்னு இல்லை, நாட்டுக்கூட இது வளர்ச்சி தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, அதாவது இந்த வாரம் எனக்கு தொழில் அமோகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அமோகம் என்ற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்குதுன்னா, அந்த நேரத்தில் அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துக்கு ஏற்றபடி இந்த பயிற்சிகள் என்பது உதவுகிறது. இப்போ நம்ம ஜூன் மாதமே எடுத்துக்கொண்டால் ஒரு விஷயமா சொல்கிறேன். ஜூன் மாதத்தில் இப்போ குருமங்கள யோகம் வருது. அவங்கவங்க ஜென்ம ஜாதகத்தில் குருமங்கள யோகம் உள்ளவங்க, குரு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த குருமங்கள யோகத்தால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆக இந்த ஒரு பயிற்சிகள் மூலமாக நமக்கு 12 ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் ஜூன் மாதத்தில் நடக்கப் போகிறது. ஜூன் மாதம் வரை நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாள் கிரகங்களுடைய சுழற்சி என்பதா மனிதனுடைய வாழ்க்கையிலோ வளர்ச்சி என்பதே. ஆக கிரகங்களின் சுழற்சிக்கேற்றபடி நம்மளுடைய அமைப்புகளை, யோகங்கள் மாற்றி அமைத்து கொண்டால், தெய்வத்தினுடைய அருள் பெற்றால் மிகப்பெரிய யோகங்களை எளிதாக நாம் அடையிறதுக்கு உண்டாகின வழி என்பதை மாத பலன்கள் வந்து எடுத்து கூறுகிறது. அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிகளுக்கு உண்டாகி ஒரு அற்புதமான பலன்களை பற்றி நாம் ஆய்வு பண்ண போகிறோம். மிதுன ராசிகர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக ஜூன் மாதம் அமையப் போகிறது. சாமர்த்தியசாலி நீங்கள் தான் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாறு போல பேசி எதையும் சமாளிப்பீர்கள். காரணம், புதன் வந்து அதிநாகந்தனாக கொண்ட ராசி மிதுன ராசி. புத்தி என்பது தான் மூளை பலம் என்பது தான் மூலதனமாக செயல்படும்.
ராசி அதிபதி புதன் 12 வீட்டிலோ பயணம் செய்கிறார். புதிய திட்டங்கள் வெற்றிகள் கிடைக்கும். எதையும் சாமர்த்தியமாக சமாளித்து வருமானத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். பேச்சில் தெளிவென்பது பிறக்கும். பங்கு சந்தை முதலீடுகளை தவிர்ப்பது மிக நல்லது. ஏன்னா புத பகவான் அவசரமாக சம்பாதிக்கணும் என்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியவர். வேகமாக செயல்பாடு, வேகமான ஒரு பணம் செல்வம், குவிக் எர்னிங்ஸ். பிகாஸ் வேனஸ் அண்ட் மெர்க்யூரி ஆல்வேஸ் த குவிக் பிளானட்ஸ். வேகமாக பணம் சம்பாதிக்கணும்னு துடுக்குடி கிரகங்கள் இந்த ரெண்டும். இந்த ரெண்டு வேகமான பேச்சு, வேகமான செயல்பாடுகள், வேகமான வருமானத்துக்கு உண்டாகின வழிகள் அனைத்தும் இது பண்ணும். ஆக நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. காரணம், ராசி வேற, உபய ராசி, உபய லக்னம். ஸோ ரெட்டை புத்தி உடையவா, திடீர்னு அப்பயே வேண்டாம்னு நினச்சிக்கோ, அப்பயே செய்யணும்னு நினைப்பாங்க, அப்பயே முதலீடு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க, மறுபடியும் ஒரு மணி நேரத்தில் மனசு மாதிரி முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பார்க்ஸ் இருக்கிறதுனால தான் ரொம்ப ஜாகிரதையை நம்ம பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காதல் திருமணம் உண்டாகிய வாய்ப்புகளுக்கு வந்து நடைபெறுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. போராட்டங்களை தாண்டி வெற்றிகரமான திருமணம் நடைபெறும். ராசி அதிபதி மறைந்திருந்தாலும் நிறைந்த யோகத்தை, புதன் சுக்கிரன் எப்போவுமே மறைந்திருந்தால் நமக்கு வந்து மறைந்த புதன் மறைந்த சுக்கிரன் நிறைந்த தனலாபத்தை தருவார் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஜோதிட விதிப்படி ராசிபதி மறைந்திருந்தாலும் கூட நல்ல யோகத்தை தருகிறார். தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். முதலீடுகளுக்கு ரெட்டிப்பு லாபம் உண்டாகும். உங்களின் அந்தஸ்து புகழும் அதிகரிக்கும். நிறைய வரவுகள் வரும், கூடவே செலவுகளும் அதிகரிக்கும். மறைந்த புதன் நிறைந்த கல்வியத்தையும் தரப்போகிறார். அதிகமான ஆற்றல். நிறைய சயின்டிஸ்ட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியோகங்கள் உள்ளவங்களுக்கு எல்லாம் புதன் வந்து மறைந்திருப்பார். புதன் மறைந்திருப்பார்னா ஒரு அந்த ஒரு புத்தி கிரகம் வந்து மறைந்திருக்கிறதுனால ஒரு அபரிமிதமான ஆற்றல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது சூரியன் புதனோடு மறைந்திருக்கும் போது நிபுண யோகம் மறைந்திருக்கிறது என்றால் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி திடீர்னு ஒரு வெளிச்சத்துக்கு வரும். மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி யோகம் இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு கல்வியில் யோகம் தேடி வருகிறது. வெளிநாடுகளில் சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்கும். புதன் கல்விக்காக இருக்கணும், வித்தியாக்காக இருக்கணும். வித்தியக்காக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முடியும். படித்து விட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆன்லைன் கல்வி படிக்கிறவர்களுக்கு தெளிவு பிறக்கும். அரசு வேலைகளை முயற்சி செய்யலாம். எப்போ சூரியன் புதனோடு உங்களுக்கு இணையும் போது நீங்கள் அரசு முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மை. ஏன்னா நிறைய அரசாங்க உத்தியோகர்களுக்கு சூரியன் புதனுடைய இணைவு என்பது மிக அவசியம். ஆக வெற்றிகளை தேடி வரக்கூடிய நல்ல நேரம். வேலை செய்யும் இடத்துல மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு திடீர்னு ப்ரொமோஷனல் கிடைக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது. ஏற 12 அஷ்டமத்தில் 12 விரயங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் வரும்போது மாற்றங்கள் அதிகமாக கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். வீடு மனை வாங்கலாம். நிறைய சொத்து சேர்க்கை உண்டாகும். குழந்தைகளுக்கு திருமணம் சுபகாரியம் நடைபெற வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்துடன் அக்கறை தேவை. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை, அதாவது நமக்கு அக்கறை தேவை. வெளிநாடு வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி விடும். அதாவது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போய் அங்கே ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையில மாட்டி, அல்லது கடனில் மாட்டி, அல்லது கிரெடிட் கார்ட்ஸ் தொந்தரவில் மாட்டி, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இது ஒரு விடுதலை நேரம்னே நம்ம சொல்லலாம். அதாவது முன்னோர்களின் அருளால், குலதெய்வ அருளால் உங்களுக்கு கிடைப்பதால் வெற்றிகள் பல மடங்கு தேடி வரும். ஜூன் மாதம் என்பது மிக சிறந்த மாதமாக அமையப்போகிறது. காரணம் என்றால் 10 ஸ்தானத்தில், துள்ளிஸ்தானத்தில் வந்து உத்தியோகஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைவு என்பது உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு. தொழிலில் எதிர்பாரா தனலாபம். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் விசேஷமான செல்வத்தை அள்ளி தருகிறார். அது மட்டும் இல்லாத உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து சுக்கன் ராகோட எதிர்பார இணைவு என்பது மிக எதிர்பாரா தனலாபத்தை தருகிறது. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது குரு பகவான் அருளால் சிறப்பான முன்னேற்றங்களை தேடி வருகிறது. ராசிக்கு 4 இடத்துல குரு பகவான் பார்வை விழுவதனால அம்மா வழியே நமக்கு எதிர்பாராத ஆதரவு, அதுபோலவே சொத்துக்கள் தேடி வரக்கூடிய நிலை என்பதை, அதுபோலவே 6 பாவத்தில் வந்து குரு பார்வை விழுவதனால மிகப்பெரிய நன்மைகள். ஏற்கனவே இருந்த கடன்கள் முற்றிலும் பேங்க் கடன்கள் நீங்கி புதிய தொழில்கள் தேடி வரக்கூடிய அளவுக்கு அற்புதமான நிலை. கடன் சத்ரு ரோகரணங்கள் வந்து விடுதலை. இது போன்ற பல நன்மைகளை காத்திருக்கிறது. ஆனால் ஜூன் மாதம் என்பது மிதுனராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரப்போகிறது. சர்வேஜனா சுக்கினோ பவந்தி.